டாக்குமெண்ட்ரி ஃபிலிம் மேக்கிங்கில் வந்து ஃபாதர் ஆஃப் டாக்குமெண்ட்ரி ஃபிலிம் மேக்கிங் ராபர்ட் ப்ளகார்ட்டி அவர் எடுத்த படம் முதல் படம் வந்து நானு காப்தி நாத் அதெல்லாம் நமக்கு தெரிஞ்சிருக்குது இப்போது அவர் வந்து ஃபஸ்ட்டில் பண்ணார் அவரை பற்றி எனக்கு படிக்கும்போது முப்பது வருஷம் முன்னாடியே அவர் பேர்லாம் தெரிஞ்சது அவர் எடுத்த படத்தை பற்றியும் தெரிஞ்சது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் தெரிஞ்சது பட் ஆனால் அதே மாதிரி ஒரு மிகப்பெரிய ஜாம்பவான் வந்து அந்த டாக்குமெண்ட்ரி ஃபிலிம் மேக்கிங்கில் ஒரு பயனர் இந்தியாவில் அவரை பற்றி எனக்கு வந்து ஒரு சமீபத்தில்லாம் எனக்கு தெரிய ஆரம்பித்தது அது வந்து எனக்கே சங்கடமாக இருந்தது இவ்வளோ பெரிய ஜாம்பவனம் எப்படி தெரியாது தெரியாமல் போச்சு நமக்கு யாரும் சொல்லலை அப்படின்ற ஒரு வருத்தமாக இருந்தது நான் வந்து ஒரு பாண்டிச்சேரிக்காண்டி விஷயமாக போயிருக்கும் போது அங்கே வந்து நண்பர் வந்து சங்கரநாராயணன் அவரை வந்து சந்தித்தேன் இப்போ அவர் நிறைய புத்தகங்கள் படிக்கிறாள் அவர் வந்து அவர் எங்கள் சோழர்கள் பற்றிய வரலாறு வந்து நீலகண்ட சாஸ்திரிகள் பெரிய ஒரு டாக்குமெண்டேஷன் அது வந்து பார்த்திங்கனாக்கி ஒரு கதை புஸ்தகமாக இருக்காது ஃபுல்லாக ஸ்டாட்டிஸ்டிக்ஸோட பக்கா டாக்குமெண்ட்டாக இருக்கும் கூடவே வந்து பார்த்தீங்கன்னாக்கா இன்னும் ரெண்டு புஸ்தகம் கொடுத்தார் ரெண்டு வால்யூம் கிட்டத்தட்ட ரெண்டு ஒவ்வொன்றும் ஆயிரம் ஆயிரம் பக்கம் அதில் வந்து ஃபஸ்ட்டு வால்யூம் வந்து படித்து முடித்தேன் ஒரு ஆயிரம் பக்கம் படித்து முடிச்சதுக்கப்புறம் அது என்னன்னாக்க அவர் எழுதின கட்டுரைகள் அவர் யாருனாக்க நம்ம இந்தியாவில் வந்து ட்ராவல் ஆக் ரைட்டிங் இருக்கு இல்லையா மாடர்ன் டிராவல் ஆக் ரைட்டிங்கில் வந்து ஒரு பயணியர் அவர் டாக்குமெண்ட்ரி ஃபிலிம் மேக்கிங் வந்து இந்தியாவில் வந்து ஒரு முன்னோடின்னு சொல்லலாம் அவர் அவர் பத்திரிகை நடத்தியிருக்கார் குமரி மலர்னு ஒரு பத்திரிக்கை அதாவது தாங்க ஏகே செட்டியார் தமிழ்நாட்டில் பிறந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுகளில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஜப்பானில் போய் ஃபோட்டோகிராஃபி படிச்சிருக்கார் திரும்பவும் மேற்கொண்டு படிக்கணும் ஒரு டிப்ளமோ கோர்ஸ் படிக்கணுன்றக்காண்டி நியூயார்க்கில் போய் இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஃபோட்டோகிராஃபி படிச்சிருக்காரு இந்த மாதிரி அதே மாதிரி மகாத்மா காந்தியை பற்றி டாக்குமெண்ட்ரி வந்து முதல்ல அவர் தான் பண்ணியிருக்காரு நம்ம இந்தியாவில் டாக்குமெண்ட்ரின்னால் ஃபிக்ஷன் மாதிரி இல்லாமல் இப்போ நம்ம மகாத்மா காந்தி படம் எடுக்கிறனாக்கா ஒருத்தர் மகாத்மா காந்தியை நடிக்க வச்சாங்க எடுக்கணும் அது வேறு விஷயம் இவர் ரியலாக மகாத்மா காந்தி டாக்குமெண்ட்ரி அப்படியே அவர் ஆட்டோபயோகிராஃபி மாதிரி அப்படியே அவர் என்னென்ன பண்ணார் எது எது பண்ணார்னாலும் ரியலாக ஷூட் பண்ணி பண்ணியிருக்கார் நேதாஜியோட வந்து ரொம்ப நெருங்கி பழகு நாள் உலகத்தை வந்து மூணு வாட்டி சுற்றியிருக்காருங்க அவர் அவர் மாதிரி ட்ராவல் பண்ண எல்லா கப்பலில் போயிருக்காரு ஃப்ளைட்டில் போயிருக்காரு எல்லாம் சுற்றியிருக்காரு ஆனால் சுற்றிட்டு அதில் பெரும்பகுதி வந்து பார்த்திங்கன்னா மகாத்மா காந்தி டாக்குமெண்ட்ரிக்காண்டி பண்ணியிருக்கார் ஆனால் அவர் சுற்றுற இடங்கள்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அங்கே மக்கள் எப்படி இருக்காங்க ஆர்ட் அண்ட் கல்ச்சர் எப்படி இருக்குது மெயினாக சினிமா சினிமா மேலே ரொம்ப பற்றுதளவு இருக்குது சினிமா எப்படி இருக்குது சினிமா தியேட்டர்ஸ் எப்படி இருக்குது ஃபிலிம் மேக்கிங்லாம் அங்கே எங்கள் எந்தெந்த நாட்டில் எப்படி எப்படிலாம் ஃபிலிம் மேக்கிங் இருக்குது ரேடியோ ப்ராட்காஸ்டிங் எந்தெந்த நாடுகளில் எப்படி எப்படி இருக்குது அது மாதிரி ஒவ்வொரு விஷயம் இப்போ ஹவாய் தீவுகள் போகிறானாக்கா அங்கே உள்ள மக்கள் நேட்டிவ் மக்களை பற்றி எழுதுறாரு அங்கே உள்ள பாப்புலேஷன் பற்றி எழுதுறாரு மெக்சிகோ போனோனாக்கா அந்த மக்களோட ட்ரெடிஷன் கல்ச்சர் பழைய காலத்தில் வீடுகள் அப்படின்ற பற்றி எழுதுறாரு ஸோ எல்லாமே வந்து பார்த்தோன்னா எழுத்துக்கள் வந்து ஒரு இடத்துக்கு போனோம் வந்தோன்னு இல்லாமல் பக்காவாக வந்து ஒரு டாக்குமெண்ட் பண்ணியிருக்காரு அந்த டாக்குமெண்ட் எல்லாமே வந்து கலெக்ட் பண்ணி தான் பார்த்திங்கனாக்கா இந்த புக்கை வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க ஏகே செட்டியார் படைப்புகள் அறியப்படாத அரிய கட்டுரைகளின் முழு தொகுதி அப்படின்னு சந்தியா பதிப்பகம் பதிப்பாசிரியர் வந்து கடற்கரை மத்த விலாச அங்கதம் ஸோ இது எல்லாமே கம்பைல் பண்ணி ஒரு அற்புதமான ஒரு புக்கை போட்டிருக்காங்க ஸோ இந்த முழு புத்தகத்தை படிக்கும்போது தான் பார்த்திங்கனாக்கா இவ்வளோ பெரிய ஒரு ஜாம்பவம் வந்து இவ்வளோனாலும் நம்ம தெரிஞ்சிக்க முடியல அப்படின்ற ஒரு வார்த்தாக இருந்தது சரி அட்லீஸ்ட் இப்போ தெரிஞ்சுக்கிட்டோம் அதுவே சந்தோஷம் தான் நமக்கு அது தெரிஞ்ச விஷயத்தை நான் அவங்களும் ஷேர் பண்ணிக்கிறேன் இப்போது மகாத்மா காந்தி டாக்குமெண்ட்ரி பண்ணுறதுக்கு வந்து அவருக்கு எப்படி எண்ணம் வந்தது அது யார் யாரெல்லாம் ஹெல்ப் பண்ணாங்க எப்படி அவர் அதுக்காண்டி வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு உழைச்சார் எங்கெங்கெல்லாம் தேடி வந்து அந்த ஃபிலிம் ரீல்ஸ்லாம் கலெக்ட் பண்ணார் அப்படின்ற அப்போ அதோட ப்ரொடக்ஷன் ஒர்க் எப்படிலாம் பண்ணார் அப்படிங்கிறத வந்து நிறைய கட்டுரைகளாக இந்த புத்தகத்தில் இருக்குது எல்லோரும் வந்து கண்டிப்பாக அந்த டாக்குமெண்டேஷன் பண்ணுறவங்களும் சரி நார் சாதாரண ஆளாக எல்லாருமே வந்து படிக்க வேண்டிய புத்தகம் அது அந்த புத்தகத்தில் வந்து சுருக்கமாக வந்து மகாத்மா காந்தி ப படம் பண்ணுறதுக்கு எப்படி என்ன வந்தது எப்படி முடித்தோம் அப்படின்றது வந்து சுருக்கமாக ஒரு கட்டுரையில் எழுதியிருக்காரு ஸோ அதை வந்து அவர் என்ன எழுதியிருக்காரோ அது வந்து அவரே சொல்கிற மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும் அதனால் அவர் எழுதுனதை வந்து நான் அப்படியே படிக்கிறேன் நான் நீங்கள் கேளுங்கள் இது முழுசும் கேட்டிங்கன்னாக்கா ஒரு அந்த ஃபிலிம் மேக்கிங் எவ்வளோ கஷ்டப்பட்ருப்பாருன்னு ஐடியா வரும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழாம் வருஷம் அக்டோபர் மாதம் இரண்டாம் தேதி நியூயார்க்கிலிருந்து டப்ளினுக்கு சமரியா எனும் கப்பலில் பிரயாணம் செய்து கொண்டிருந்தேன் அந்த தினம் இந்தியாவில் உள்ள சிறு குழந்தைக்கும் தெரிந்த புனித தினம் மகாத்மாவின் பிறந்தநாள் நியூயார்க்கில் காந்தி ஜெயந்தியை கொண்டாட இந்தியாவின் நண்பர்கள் ஏற்பாடு செய்திருந்தனர் ஆனால் அதில் கலந்து கொள்ளத்தக்கவாறு தாமதித்து வரக்கூடிய நிலையில் நான் அன்று இல்லை கப்பலில் அதை எண்ணி நான் வருந்தி கொண்டிருக்கும் போது ஒரு எண்ணம் உதித்தது கடலிலேயே நான் ஏன் அதை கொண்டாடக்கூடாது என்னோடு கப்பலில் இருந்த ஒரே இந்தியர் அவ்வெண்ணத்தை ஆமோதித்தவுடன் அதற்கு தக்க ஏற்பாடுகளை செய்யத் தொடங்கினேன் கூட இருந்த சில அமெரிக்க நண்பர்கள் அதில் கலந்து கொள்ள முன்வந்தனர் இந்திய உணவுடன் அச்சிறு கொண்டாட்டம் வெற்றிகரமாகவும் சந்தோஷமாகவும் நடந்தது விருந்து முடிந்ததும் கப்பலின் மேல் தளத்திற்கு வந்தேன் அச்சம்பவத்திற்கு காரணமாக இருந்த அந்த ஆத்மாவுக்கு நம் தேசம் எவ்வளவு கடமைப்பட்டிருக்கிறது என்பதை எண்ணி கொண்டிருந்த போதுதான் இப்படத்தை பற்றிய எண்ணம் முதன்முதலாக எனக்கு உதித்தது மகாத்மாவின் வாழ்க்கையை அவருடைய வாழ்க்கையின் அனுபவங்களை ஒரு உண்மையான சரித்திர படமாக ஏன் தயாரிக்கலாகாது என்ற எண்ணம் இரவு முழுவதும் என்னை ஆட்கொண்டது காலையில் எழுந்தவுடன் இந்திய நண்பரிடம் ஓடி என் எண்ணத்தை விவரித்தேன் அவர் சிரித்தார் ஆனால் என் ஆர்வத்தை உணர்ந்து அந்த திட்டத்தை பற்றி விவாதிக்கச் சம்மதித்தார் நீண்ட நேரம் விவாதித்து ஒரு திட்டம் தயாரித்தோம் அச்சிறு காகிதம்தான் காந்தி சரித்திர படத்தின் மூலாதாரம் அத்திட்டம் ஒரு உருவெடுத்ததும் என் நண்பருக்கு சிறிது நம்பிக்கை ஏற்பட்டது எண்ணம் நல்லதுதான் என்று ஒப்புக்கொண்டார் காந்திஜியை பற்றி ஒரு சிறு படம் தயாரிப்பது சாத்தியமாகலாம் ஆனால் ஒரு முழுநீள படம் தயாரிக்க வேண்டுமே அதற்கு வேண்டிய விஷயங்களை ஒருவர் சேகரிக்க வேண்டுமே சாத்தியமா என்றார் நான் சொன்னேன் உலக முழுமையும் அதற்காக அலைவேன் ஒவ்வொரு செய்திப்பட கம்பெனிக்கும் செல்வேன் உலகத்தின் பல்வேறு பாகங்களிலுள்ள பட குவியல்களில் தேடுவேன் சினிமா பட லைப்ரரிகள் ஒன்று தவறாமல் பார்ப்பேன் எப்படியும் சேகரிப்பேன் ஆனால் அவர் நம்பிக்கை கொள்ளவில்லை ஐரோப்பா முழுவதும் அலைந்தேன் திரும்பியதும் ஹரிபுரா காங்கிரசுக்கு சென்றேன் இந்தியாவில் உள்ள பல்வேறு ஸ்டூடியோக்களை பார்வையிட்டேன் அநேக பட முதலாளிகளுடன் என் திட்டம் பற்றி விவரித்தேன் பலனில்லை இதன் நடுவில் இந்தியாவின் தலைசிறந்த ஸ்டூடியோ ஒன்றில் தாங்கள் ஆரம்பிக்கவிருந்த செய்திப்பட இலாக்காவிற்கு என்னை தலைவராக அழைத்தனர் அதை எண்ணி சில காலம் தாமதித்தேன் ஆனால் அவர்கள் செய்திப்படம் ஆரம்பிக்கும் எண்ணத்தை கைவிட்டதும் என் பழைய வேலையைத் தொடங்கினேன் சென்னையில் உள்ள பல முதலாளிகள் என் திட்டத்தை பார்த்து நகைத்தனர் சிலரால் அதை அறிந்து கொள்ளக்கூட முடியவில்லை ஒரு பிரபல பிலிம் கம்பெனி மேனேஜர் என் எதிரிலேயே தன் முதலாளியிடம் டாக்குமெண்டரி பிலிம் இலவசமாக காண்பித்தால் கூட ஜனங்கள் பார்க்க வரமாட்டார்கள் என்று கூறினார் பலரோ நான் வெறும் மனக்கோட்டை கட்டும் இளைஞன் என்றும் வெளிநாட்டிலிருந்து திரும்பியிருப்பதால் சாத்தியமாகாத எண்ணங்களை வைத்து கொண்டு குழம்பிக்கொண்டிருப்பதாயும் எண்ணினர் இதன் நடுவில் சில முதலாளிகள் தங்கள் படத்திற்கு டைரக்டராக வரும்படி கொளுத்த சம்பளத்தை ஆசை காட்டினர் தொகை ரொம்ப வசீகரமாக இருந்தது ஆனால் நான் எடுத்த காரியத்தை விடுவதில்லை என்று சங்கல்பம் செய்து கொண்டேன் அதன் பிறகுதான் டாக்குமெண்டரி பிலிம்ஸ் ஸ்தாபிக்கப்பட்டது அக்கம்பெனி உருவாக ஏறக்குறைய ஒரு வருஷம் சென்றது அதற்கிடையில் தமிழ் பட முதலாளிகளை பற்றி அறிய நல்ல அனுபவமும் கிடைத்தது நான் என் எண்ணத்தில் பைத்தியம் பிடித்தவன் போல் இருந்தேன் இந்தியாவை சுற்றி பல தடவைகள் அலைந்தேன் உலகத்தில் ஏறக்குறைய பாதிக்கு மேல் வேகமான கப்பல்களிலும் ஆகாய விமானங்களிலும் ஐந்து மாதங்கள் சுற்றினேன் பழைய படங்களை சேகரிப்பது விசேஷமாக இந்தியாவில் மிகவும் ரசமாக இருந்தது ஸ்டூடியோக்களுக்கு சென்று பழைய படங்களை பற்றி விசாரிக்கும்போது அநேகர் என்னை மிகுந்த ஆச்சரியத்துடன் உற்று நோக்கினர் இந்த குப்பைகளை என்ன செய்யப் போகிறாய் என்று கேட்டனர் ஆனால் நான் மிகவும் அபூர்வமான சிலவற்றை அந்த குப்பைகளிலிருந்துதான் தேடி எடுத்தேன் முதல் ஆண்டு முழுவதும் தேடி சேகரித்த படங்கள் முழுநீள படமாக செய்வதற்கு போதுமானதாக இல்லை பிறகு ஐரோப்பாவிற்கு பயணமானேன் ஐக்கிய அமெரிக்காவிலும் ஐரோப்பாவிலும் முப்பதுக்கும் மேற்பட்ட செய்திப்பட கம்பெனிகளுக்கு சென்றேன் கீழ்நாடுகளிலும் மேல்நாடுகளிலும் காந்திஜியின் வாழ்க்கைக்கு உபயோகமான எல்லா படங்களையும் சேகரித்தேன் வெளிநாடுகளில் படங்கள் சேகரிப்பது இந்தியாவை விட சுலபமாகவும் சிக்கனமாகவும் இருந்தது பெரும்பாலான நாடுகளில் செய்திப்பட கம்பெனிகளுடன் பட லைப்ரரிகளும் இருக்கின்றன அவர்கள் சில நிமிஷங்களில் தங்கள் பட ஜாப்தாவை பார்த்து நமக்கு தேவையானவை உண்டு இல்லை என்று சொல்லிவிடுகின்றனர் அநேக இடங்களில் என் வேலை நான் சென்ற இருபத்தி நான்கு மணிக்குள் முடிந்துவிட்டது லண்டனுக்கு சென்ற பொழுது மகாத்மாவின் நண்பர் ஸ்ரீ போலக் என்பவரை பார்க்கச் சென்றேன் என்னுடைய திட்டத்தை அவருக்கு விளக்கி கூறிய பொழுது அவர் சாவதானமாக ஒரு பழைய தகர டப்பாவை எடுத்து இருநூறு அடி கொண்ட மிகப்பழைய சினிமா படம் ஒன்றின் பாசிட்டிவ் காப்பியை காண்பித்தார் அது ஒரு சரித்திர பிரசித்தி பெற்ற படம் என்றும் சென்ற இருபத்தி ஏழு வருஷங்களாய் அதனை தாம் பாதுகாத்து வருவதாகவும் அவர் சொன்னார் அதற்கு ஒரு காப்பி எடுத்து திரையில் போட்டு பார்த்தபொழுது இது காலஞ்சென்ற அருந்தலைவர் கோபாலகிருஷ்ண கோகலே தென்னாப்பிரிக்க விஜயம் செய்தபோது எடுத்த படம் அதில் மகாத்மா காந்தியை ஐரோப்பிய உடையில் பார் என்று போல கூறினார் நமது தேசத்தின் அருமையான சரித்திர சின்னங்களில் இது ஒன்று என்று துணிந்து கூறலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பனிரெண்டாம் வருஷத்தில் முன்னேற்றம் அதிகம் அடையாத ஆப்பிரிக்கா கண்டத்தில் அதுவும் காந்திஜியையும் கோகலேயையும் சினிமா படம் எடுத்திருப்பார்கள் என்று யாராவது எதிர்பார்த்திருக்க முடியுமா அதைவிட பெரிய பாக்கியம் போலக் அதை காப்பாற்றி வைத்திருந்து கொடுத்ததுதான் காந்திஜியின் தென்னாப்பிரிக்க போராட்டத்தில் அவருடன் தோளோடு தோள் கொடுத்து நின்ற அதே போலக் தான் இவர் இவ்வருந்தனத்தை காப்பாற்றி இந்தியருக்கு அளித்த ஸ்ரீ போலக்குக்கு நாம் என்றென்றும் கடமைப்பட்டிருக்கிறோம் பொதுவாக இங்கிலாந்தை பொறுத்தவரையில் பிரிட்டிஷ் செய்திப்பட கம்பெனிகளிடமிருந்து எந்தவிதமான ஒத்துழைப்பையும் நான் பெற முடியவில்லை ஒரு செய்திப்பட கம்பெனிக்கு ஒரு அடிக்கு ஒரு பவுண்ட் கேட்டார்கள் அந்த அதிக விலைக்கு நான் வாங்க தயாராய் இருந்த அந்த படத்தை விற்க மறுத்துவிட்டனர் காந்திஜியின் லண்டன் விஜயம் அரசியல் சம்பந்தமான படம் என்றும் அப்படத்தை நான் இந்தியாவுக்கு எடுத்துச்சென்று சென்று பிரிட்டிஷ் அரசாங்கத்துக்கு விரோதமாக காட்டக்கூடும் என்றும் எனவே எவ்வளவு விலை கொடுத்தாலும் அப்படங்களை எனக்கு விற்க முடியாது என்றும் கூறிவிட்டனர் அந்த படங்களில் சில பாகங்களை வெளிநாடுகளில் நான் அலைந்து வாங்க வேண்டியதாயிற்று பிரான்சில் உள்ள படக்கம்பெனிகள் முழு மனதுடன் உதவி செய்தன அவைகளுள் விசேஷமாக எக்லார் டிராஸ் என்ற செய்தி பட கம்பெனியின் ஒத்துழைப்பு எனக்கு மிகவும் பயனுள்ளதாயிருந்தது எனது பிரயாணத்தில் மிகவும் சந்தோஷமான நாட்கள் உலக பிரசித்தி பெற்ற எழுத்தாளரான ஸ்ரீ ரோமைன் ரோலந்துடன் தங்கிய நாட்களாகும் பிரான்சில் அவர் பிறந்த இடமான வெசிலேயில் அவர் வருஷத்தில் ஆறு மாதம் கழிக்கிறார் ரோமைன் ரோலந்திற்கு ஆங்கிலம் தெரியாது ஆதலால் அவர் மனைவியார் மூலமாகவே தான் பேச வேண்டியிருந்தது மகாத்மா காந்தியின் சரித்திரத்தை முதல் முதலாக எழுதி வெளி உலகத்துக்கு அறிவித்த பெரியவர் ஸ்ரீ ரோமைன் ரோலன்தான் சினிமாவில் தமது அபிப்பிராயத்தை சொல்ல அவர் முதலில் மறுத்துவிட்டார் அவர் மறுத்த காரணம் சினிமாவுக்கு தகுந்த முகவெட்டு தமக்கு இல்லை என்று அவர் எண்ணியதேயாகும் கடைசியாக அவர் மனைவியின் உதவியை கொண்டு மிகுந்த சிரமத்தின் பேரில் அவர் சம்மதத்தை பெற்றேன் உடனே பிரான்சில் பிரபல செய்திப்பட காமிராக்காரரான சார்லஸ் மேத்தானுக்கு டெலிபோன் செய்து அவரை வரவழைத்தேன் மறுநாள் காலை மகாத்மா காந்தியை பற்றி ஸ்ரீ ரோமன் ரோலந்தின் அபிப்பிராயத்தை படத்தில் பிடித்தாகிவிட்டது பல ஐரோப்பிய நாடுகளில் காந்திஜி பற்றிய செய்திப்படங்களை தேடி முடித்தவுடன் அமெரிக்காவுக்கு பில்சூட்ஸ்கி என்ற போலீஸ் கப்பலில் பிரயாணமானேன் இந்த போலந்து கப்பல்தான் யுத்த ஆரம்பத்தில் விரோதிகளால் மூழ்கடிக்கப்பட்டது நியூயார்க்கில் என் பழைய நண்பர்கள் மலர்ந்த முகத்துடன் வரவேற்றனர் அந்த நகரத்துக்கு எனது இரண்டாவது விஜயம் மிக சுருக்கமாகவே இருந்தது பல செய்திப்பட கம்பெனிகள் என்னுடன் ஒத்துழைக்க முன்வந்தன நியூயார்க் பப்ளிக் லைப்ரரியைச் சேர்ந்த ஸ்ரீ பிரிகாவர் காந்திஜியை பற்றிய பல்வேறு ஐரோப்பிய பாஷைகளிலுள்ள சுமார் இருநூறு புத்தகங்களை சேகரிக்க மிகுந்த சிரமம் எடுத்துக்கொண்டார் ஒரு சிறந்த அமெரிக்க கேமராக்காரரை கொண்டு அந்த அருமையான பொக்கிஷத்தை படம் பிடித்துக்கொண்டேன் கொண்டேன் வாஷிங்டனில் உள்ள காங்கிரஸ் புத்தகசாலையிலும் காந்திஜியை பற்றி உள்ள ஏராளமான புஸ்தகங்களை படம் பிடிக்க உதவி செய்தனர் அமெரிக்காவை விட்டு நான் விரைவில் புறப்பட வேண்டியதாயிற்று சிறிது கூட எனக்கு சாவகாசம் இல்லாததால் வாஷிங்டன் ரேடியோ நிலையத்தார் மகாத்மா காந்தி சினிமா படத்தை பற்றி என்னை பேசுமாறு கேட்டுக்கொண்டதை கூட நான் மறுக்க வேண்டியதாயிற்று அபூர்வமான உலக பொருட்காட்சியை கூட ஏழு மணி நேரம்தான் பார்க்க அவகாசம் இருந்தது அமெரிக்காவிலிருந்து பிரிமன் என்ற பிரம்மாண்டமான ஜெர்மன் கப்பல் என்னை இங்கிலாந்தில் சவுத்தாம்ப்டனில் கொண்டு வந்து சேர்த்தது அடுத்த வேலை தென்னாப்பிரிக்காவில் ஆனால் இங்கிலாந்தை விட்டு தென்னாப்பிரிக்காவிற்கு புறப்படுவது மிகவும் சிரம சாத்தியமான காரியமாயிற்று இங்கிலாந்தை விட்டு தென்னாப்பிரிக்காவிற்கு புறப்படும் ஒவ்வொரு கப்பலிலும் இந்தியருக்கென்றால் இடமில்லாமல் இருந்தது இடமே இல்லை என்று சொல்லப்பட்ட ஒரு கப்பலில் மிகுந்த சிரமத்தின் பேரில் இடம் சம்பாதித்தேன் ஆனால் அக்கப்பலில் நான் கண்ட காட்சி ஆச்சரியத்தை அளித்தது மொத்தம் அக்கப்பலிலேயே நாங்கள் அறுபத்தி ஒன்று பிரயாணிகள்தான் இருந்தோம் வின்சர் கேசில் என்ற அந்த கப்பல் இருபதனாயிரம் டன் உள்ள பெரிய கப்பல் அக்கப்பலில் உள்ள சாப்பிடும் இடத்தில் ஒரே சமயத்தில் இருநூறு பேர் சாப்பிடலாம் ஆனால் நான் மட்டும் தனியாக உட்கார வைக்கப்பட்டேன் மற்ற அறுபது பிரயாணிகளும் வேறு பாகத்தில் அமர்ந்து கொண்டனர் அந்த தனித்த இடம் எனக்கு கௌரவம் அல்ல அது ஒரு அவமதிப்பு ஓரிரு நாட்கள் அல்ல பதிமூணரை நாட்கள் இத்தகைய அவமதிப்புகளுக்கு நான் ஆளாக வேண்டியதாயிற்று கடைசியாக கேப்டவுனை அடைந்தும் கூட இந்த அவமதிப்புகள் என்னை விடவில்லை அங்குள்ள ரயில்வே அதிகாரிகள் ரயில் வண்டியில் தனித்த இடம்தான் அளிக்க முடியும் என்றும் அங்கேயே நான் உணவை உட்கொள்ள வேண்டும் என்றும் கூறினர் கேப்டவுனில் ஆகாய விமான நிலையத்திற்கு டெலிபோன் செய்தேன் அதிர்ஷ்டவசமாக அரை மணி நேரத்தில் புறப்பட இருக்கும் ஒரு ஆகாய விமானத்தில் இடம் காலியிருப்பதாக அறிவித்தார்கள் விரைந்து சென்று ஏறிக்கொண்டேன் கேப்டவுனிலிருந்து ஆயிரத்தி இருநூறு மைல்கள் தூரமுள்ள டர்பன் நகரை சுமார் ஏழு மணி நேரத்தில் அடைந்தேன் தென்னாப்பிரிக்கா நிறத்திமிர் நிறைந்த நாடு இன்று கூட டர்பன் நகரில் உள்ள சில வீதிகளில் இந்தியர்கள் நடந்து செல்வதற்கு அனுமதிக்கப்படுவதில்லை டிராம் பஸ்களிலும் ஐரோப்பியர் அல்லாதவர்களுக்காக கடைசி மூன்று ஆசனங்கள் ஒதுக்கப்பட்டிருந்தன சில பஸ்களில் இந்தியர்களையும் நீக்ரோக்களையும் ஆடு மாடுகளைப் போல் அடைக்கிறார்கள் பேங்குகளில் இவர்களுக்கென தனி ஜன்னல்கள் தனி தபால் ஆபீஸ்களும் இருக்கின்றன அநேக சினிமா கொட்டகைகளில் ஹோட்டல்களில் காபி சாப்பிடுகிற இடங்களில் இந்தியர்கள் அனுமதிக்கப்படுவதில்லை ஜோகனஸ்பர்க் நகரில் உள்ள ஒரு சிறு கடைக்கு சென்று நான் சோடா கேட்டபொழுது அங்குள்ள பெண் புட்டியில் தருவதற்கு ஒன்றுமில்லை என்று சொன்னாள் இந்த நாட்டில்தான் மகாத்மா காந்தி இருபது வருஷ காலத்திற்கும் மேலாக தங்கி இவ்வித அநியாயங்களை ஒழிக்க அநேக போராட்டங்களை நடத்தினார் ஆனாலும் தென்னாப்பிரிக்காவிலும் இன்பகரமான அனுபவங்கள் இல்லாமல் இல்லை காந்தி என்பது ஒரு மந்திர சொல்லாக விளங்கிற்று அதுதான் உண்மையான அனுமதி சீட்டு காந்திஜி ஆரம்பித்த ஃபீனிக்ஸ் குடியேற்றம் இன்னும் இருக்கிறது காந்திஜியுடன் தோளோடு தோல் நின்று உழைத்த பல ஊழியர்களையும் சக பாடிகளையும் சந்தித்தேன் முதல் சத்தியாகிரக போராட்டத்தைப் பற்றி அவர்கள் சொல்லிய அருமையான சம்பவங்கள் என் மனதை விட்டு ஒரு நாளும் அகலாது ஸ்ரீ காலன்பாட் என்ற ஐரோப்பிய சிற்பி காந்திஜியின் தோழர் ஜோகன்னஸ்பர்கில் நிரந்தரமாக வசிக்கும் அவர் டால்ஸ்டாய் பண்ணை போன்ற தூரமான இடங்களுக்கு காமிராவை தாமே தோளில் தூக்கிக் கொண்டு வந்தார் காந்தியிடம் அவர் கொண்டிருந்த அன்பு எத்தகையது நான் ஜோகனஸ்பர்கில் இருந்தபோது யுத்தம் தொடங்கிவிட்டது கப்பல் கம்பெனிகள் எல்லாம் இடமில்லை என்று கையை விரித்தன ஒரு கம்பெனியார் இந்தியர்களை முதலாவது வகுப்பில் அனுமதிப்பதில்லை என்று கூட கூறினார் உடனே என்னுடைய உரிமையை பற்றி போராட ஆரம்பித்தேன் இந்திய அரசாங்கத்தின் ஏஜென்ட் ஜெனரல் வர்த்தக சங்கம் இவர்களின் உதவியை கொண்டு நான் வெற்றி பெற்றேன் தாய்நாடு திரும்ப டிக்கெட் கிடைத்தது இந்தியாவிற்கு வந்த பின்னரும் தேசத்தை சுற்றி மீண்டும் படங்களுக்காக அலைய ஆரம்பித்தேன் டாக்குமெண்டரி பிலிம்ஸ் கேமராக்காரர்கள் பல்வேறு சமயங்களில் மாதக்கணக்காக வார்தாவில் காத்து கொண்டிருந்தனர் மகாத்மா காந்தியை படம் பிடிப்பது மிகவும் கஷ்டமான காரியம் கேமராவுக்காக அவர் சிறிது கூட நிற்பதில்லை சாதாரணமாக அவர் மிகவும் வேகமாக நடப்பவர் அதையும் விட அவரை சுற்றிலும் எப்பொழுது பார்த்தாலும் ஜனங்கள் நின்று கொண்டு படத்தில் தாங்களும் விழ வேண்டுமென்று தலையை நீட்டுகின்றனர் காந்திஜியின் வீட்டுக்கு அநேக கேமராக்காரர்கள் அனுமதிக்கப்படுவதில்லை இத்தகைய மகத்தான கஷ்டங்களுக்கிடையே காந்திஜியின் வாழ்க்கையில் அருமையான சில காட்சிகள் எடுக்கப்பட்டிருந்தன மொத்தம் எடுக்கப்பட்ட சுமார் ஐம்பதனாயிரம் அடி நீளமுள்ள படங்களிலிருந்து சுமார் பனிரெண்டாயிரம் அடி நீளமுள்ள ஒரு தொடர்ச்சியான படம் தயாரித்து இருக்கிறோம் படத்தை இத்தகைய நீளத்திற்கு கொண்டுவர சுமார் மூன்று வருஷங்கள் ஆயிற்று இவைகளை சேகரிக்க நான்கு கண்டங்களில் ஏறக்குறைய லட்சம் மைல் பிரயாணம் செய்திருக்கிறேன் உலகம் முழுமையிலும் கடந்த முப்பது வருஷங்களாக சற்றேறக்குறைய ஏறக்குறைய நூறு கேமராக்காரர்கள் எடுத்த படங்களின் சேகரிப்பு இது செய்திப்பட சம்பிரதாயத்தை கொண்டு ஒரு தனிப்பட்ட மனிதரின் வாழ்க்கையை அவரது வாழ்க்கையின் சம்பவங்கள் மூலமாக சித்தரிக்கும் ஒரு முழு நீளமுள்ள சரித்திர படம் முதன் முதலாக தயாரிக்கப்படுவது இதுதான் என்பது என் நம்பிக்கை ஒரு மனிதரைப் பற்றிய முழுநீள படம் தயாரிக்க வேண்டுமென்றால் இந்தியாவில் காந்திஜியை தவிர வேறு எவரைப் பற்றி தயாரிக்க முடியும் இந்த கட்டுரை குமரிமலர் பத்திரிகையில் டிசம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டில் எழுதியிருக்கிறார்